இப்பெல்லாம் ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த படத்தை பத்தி சோஷியல் மீடியால ரொம்பவே டிஸ்கஸ் பண்றாங்க. அந்த படத்தோட இன்ஸ்பிரேஷன் என்ன, அந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ், ஏகப்பட்ட விஷயங்களை வந்து சோஷியல் மீடியால டிஸ்கஸ் பண்றாங்க. சோ அப்படிப்பட்ட சோஷியல் மீடியால இன்னைக்கு என்னென்ன மாதிரியான சினிமா அப்டேட்ஸ் எல்லாம் வைரலா போயிட்டு இருக்குன்னு நீங்க பாக்க போறீங்க இன் ஹேஷ்டாக் சோஷியல் மீடியா அப்டேட்ஸ். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் அருண் பிரபு புருஷோத்தமன். 2017ல அருவி படம் மூலமா டைரக்டரா இன்ட்ரடியூஸ் ஆகி எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்த அருண் பிரபு புருஷோத்தமன் அவரோட செகண்ட் பிலிமா உருவாகிட்டு இருக்கிற யாழ் படத்துக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்துல மூன்றாம் பிறை, மத்ராச பட்டினம், காற்றின் மொழி படங்களை நடிச்ச எஸ் என் பட் இம்பார்ட்டன்ட் ரோல்ல நடிக்கிறாரு. 90 வயசுல யாருமே இல்லாம தனியா ஒரு பங்களால வாழ்ந்துட்டு இருக்கிற ஒருத்தரோட கதைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட மத்த கேஸ்டின் க்ரூ பத்தின டீடைல்ஸ் கூடிய சீக்கிரம் வரணும் எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஹேஷ்டாக் ஏஆர் ரஹ்மான். ஏஆர் ரஹ்மானோட கேஎம் ஸ்கூல் ஆஃப் மியூசிக்ல படிச்ச தமிழ்நாட்டை சேர்ந்த 13 வயசான லிடியம் நாதஸ்வரம் அமெரிக்காவில ஃபேமஸான ரியாலிட்டி ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணி பியானோ வாசிச்சு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்காரு. அவரை அப்ரிஷியேட் பண்ற விதமா ஏஆர் ரஹ்மானே லிடியன் நாதஸ்வரம் வீட்டுக்கு போய் அவரோட சேர்ந்து பியானோ வாசிச்சு லிடியனை விஷ் பண்ணிருக்காரு. இத அவரோட ட்விட்டர் பேஜ்ல ட்வீட் பண்ணிருக்காரு. ஹேஷ்டாக் அதர்வா. அதர்வா பூமராங் படத்துக்கு அப்புறமா 100, ஒத்தைக்கோத்த, குருதி ஆட்டம் படங்களை கைவசம் வச்சிட்டு இருக்காரு. இதுல 100 படத்தை டார்லிங் ஃபேம் சாம் ஆண்டன் டைரக்ட் பண்ணிருக்காரு. ஹன்சிகா மோத்வானி ஃபீமேல் லீட்ல நடிச்சிருக்காங்க. அதர்வா ஃபர்ஸ்ட் டைமா இந்த படத்துல போலீஸா நடிச்சிருக்காரு. இப்போ இந்த படத்தோட மோஷன் போஸ்டரை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஹேஷ்டாக் யோகி பாபு. தமிழ் சினிமாவில லீடிங் காமெடியனா இருக்கிற யோகி பாபு தர்ம பிரபு, கூர்கா, ஜாம்பி மாதிரியான படங்கள்ல மெயின் லீட்லயும் நடிச்சிட்டு இருக்காரு. இதுல ஜாம்பி படத்துல யாஷிகா ஆனந்த், யூடியூப் ஃபேம் கோபி சுதாகர் இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிச்சிருக்காங்க. சமீபத்துல இந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சிட்டுதா சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட டப்பிங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஹேஷ்டாக் விஜய் ஆண்டனி. தமிழரசன், அக்னி சிறகுகள், காக்கி, கொலைகாரன் படங்களை கைவசம் வச்சிட்டு இருக்காரு விஜய் ஆண்டனி. இல்ல தமிழரசன் படத்துல ரம்யா நம்பீசன் ஃபீமேல் லீட்ல நடிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் இளையராஜா மியூசிக் கம்போஸ் பண்றாரு. இந்த படத்துல சுரேஷ் கோபி வில்லனா நடிக்கிறதா சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த படத்துல சங்கீதா ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல்ல நடிக்க போறதா சொல்லியிருக்காங்க.